உங்கள் விருப்பத்திற்கேற்ப பேக்கிங் செய்து வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம். இந்த பேக்கிங் வேலைக்கு ஆண்கள் பெண்கள் உடனடியாக தேவை. இந்த பேக்கிங் வேலைக்கு முதலீடு கிடையாது. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான பேக்கிங் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். பேக்கிங் ஜாப்க்கு இப்போ உடனடியா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க. எந்த ஒரு முதலீடும் இல்லாம வீட்டுல இருந்தபடியே ஒர்க் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சோ இது என்ன பேக்கிங் ஜாப் அண்ட் இந்த பேக்கிங் ஜாப்ல உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, எப்படி பேக்கிங் பண்ணணும், எவ்வளோ பேக்கிங் பண்ணணும் அண்ட் பேக்கிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அண்ட் இந்த பேக்கிங் ஜாப்ல எப்படி உடனடியாக ஜாயின் பண்ணி எப்படி உடனே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஃபுல் டீட்டெயில்ஸும் முழு விவரங்களும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க. பார்த்துட்டு வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வீட்டில் இருந்து பேக்கிங் செய்து தரக்கூடிய வேலைவாய்ப்பு தான். வீட்டில் இருந்து பேக்கிங் செய்து தர ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கிங் ஜாப்க்கு எந்தவித முதலீடும் கிடையாது. ஸோ யார் யாரெல்லாம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடே இல்லாமல் பேக்கிங் ஒர்க்கில் ஜாயின் பண்ணி வீட்டில் இருந்தபடி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த ஜாப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இந்த ஜாப் உங்களுக்கு முதலீடே இல்லாமல் தான் கொடுக்குறாங்க. ஓகே, இதில் உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விதமான பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டத்தையுமே நீங்கள் தனித்தனியாக பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். பேக்கிங் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனா மற்றும் பென்சில் தான் கொடுக்குறாங்க. பேனா பென்சில் பேக்கிங் செய்ய உடனடியாக ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேக்கிங் பண்ண வேண்டிய பொருட்கள் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது தாங்க உங்களோட ஒர்க். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த ஒர்க்கை வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம். இந்த பேனா பென்சில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேனா பென்சில் இது ரெண்டுத்தையுமே மொத்தமாக ஒரு பண்டிலாக தான் கொடுப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இதில் நீங்கள் பேனா தனியாக பென்சில் தனியாக தான் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேனா அப்படின்னு பார்த்துட்டோன்னா பேக் பண்ண வேண்டிய பென் பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருவாங்க. இந்த பேக்கிங் ஜாப்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எப்படி பேக்கிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக கொஞ்சம் ஆர்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. பிளாக் கலர் பென், ரெட் கலர் பென், இந்த மாதிரி வெவ்வேறு விதமான கலர்ஸும் கொடுப்பாங்க. ரெட் கலர் பென், பிளாக் கலர் பென், கலர் கலர் பென், இந்த மாதிரி உங்களுக்கு பலவிதமான கலர்ஃபுல் பேனாவும் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு பாக்ஸஸும் கொடுத்துருவாங்க. ரெட் கலர் பென் தனியாக ஒரு பாக்ஸில் பேக்கிங் பண்ணணும், ஒரு பாக்ஸில் பேக்கிங் பண்ணணும். பிளாக் கலர் பென் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸில் பேக்கிங் பண்ணணும். அண்ட் கலர்ஃபுல் பென் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அதுக்கான பாக்ஸஸில் பேக்கிங் பண்ணணும். அண்ட் இந்த பென் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பென் தனியாக, கேப் தனியாக, ரீஃபில் தனியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பென்ல ரீஃபில்லை ஃபில் பண்ணணும். தென் அதுக்கான கேப்பை கரெக்டாக போடணும். தென் அதை பாக்ஸில் பேக்கிங் பண்ணணும். ஒரு பாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு பாக்ஸில் அஞ்சு பென் வீதம் பேக்கிங் பண்ணணும். ஒரு பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சில் இருந்து 12 பீஸ் வீதம் பேக்கிங் பண்ணணும். தென் இந்த பேனா பேக்கிங் ஜாப்க்கான சேலரி அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வீக்லி சேலரியும் அவைலபிள், மந்த்லி சேலரியும் அவைலபிள். வாரம் நீங்கள் 2500 இருந்து 7400 ரூபாய் வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக தான் சொல்லியிருக்காங்க. உங்களால் இதுக்கு மேலேயும் சம்பாதிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பேக்கிங் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சேலரியும் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்சில். இந்த பென்சில் பார்த்தீங்க அப்படின்னா இதில்
பேக் பண்ண வேண்டிய பென்சில், பேக் பண்ண வேண்டிய பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பென்சிலில் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான பென்சில்ஸும் இருக்குது. சிலதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் ரப்பர் வச்ச பென்சிலும் இருக்கும். சிலதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் ரப்பர் இல்லாத பிளெயின் பென்சிலும் கொடுப்பாங்க. அண்ட் இதில் நீங்கள் ஒரு பேக்கிங் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 5 பென்சிலில் இருந்து 20 பென்சில் வரைக்கும் பேக் பண்ண வேண்டி இருக்கும். இந்த பென்சில் பேக்கிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா வாரம் நீங்கள் 13,800 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக உங்களால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு மேலேயும் அதிகமான பேக்கிங் பண்ணி அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் மனசு வச்சு எவ்வளோ பேக்கிங் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏர்னிங்ஸும் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பேக்கிங் ஷாப்புக்கு யார் யார் எலிஜிபிள், யார் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நாங்களும் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாமா, எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த பேக்கிங் ஷாப்புக்கு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. பிகாஸ் இந்த பேக்கிங் ஜாப் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்களும் இந்த பேக்கிங் ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸும் இந்த பேக்கிங் ஷாப்புக்கு எலிஜிபிள் தான். இப்போ இந்த பேக்கிங் ஷாப்பில் எப்படி உடனடியாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற ஜாப் அப்ளை லிங்க் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அதாவது பேனா பேக்கிங் ஷாப் லிங்க் தனியாக, பென்சில் பேக்கிங் ஷாப் லிங்க் தனியாக, இப்படி தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு பெனிஃபிட் தான். இந்த ரெண்டு ஜாப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருந்தபடியே இந்த ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ பேனா பேக்கிங் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பென் பேக்கிங் ஷாப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லை பென்சில் பேக்கிங் ஷாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பென்சில் பேக்கிங் ஷாப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கிங் ஷாப்போட கம்ப்ளீட் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இதில் உங்களை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ண கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ண கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ தாங்க, நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. தென் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு தகுதியுள்ள நபர்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக உங்களை வந்து ஜாப்க்கும் எடுத்துருவாங்க. அதாவது உங்களுக்கு 7 நாளைக்கு உள்ளாடி ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 7 நாளைக்கு உள்ளாடி உங்களுக்கு ஒரு மெயில் வரும். கொஞ்சம் டிலே ஆகும், பிகாஸ் உங்களை போலவே அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர்வான ஒரு பேக்கிங் ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க.